கைஸ் நான் உங்க விஜய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து நேற்று வீடியோல வந்து ஒரு அமைஞ்சக்கரை அப்படின்னு சொல்ற ஒரு கேஸ் ஒரு விஷயமா நீங்க வந்து வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் பாக்கலாம், மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், நீங்க போய் கிளிக் பண்ணா நம்ம வீடியோ உள்ள வரும். அதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 5:43 அந்த டைம்ல வந்து ஆந்திர பிரதேசல இருக்க ஸ்ரீஹரிகோட்டால ஒரு ராக்கெட் வந்து மேல வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம இந்த வீடியோல இந்த லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அதை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ராக்கெட்டோட பேரை பார்த்துலாம். அந்த ராக்கெட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா GSLV-F10EOS-03, அதுதான் வந்து இந்த ராக்கெட்டோட ஃபுல் நேம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், GSLV-னு சொல்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ சிங்கோரா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான். இதுதான் வந்து அதோட ஃபுல் நேம், நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட்டோட வெயிட் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2262 கிலோ இந்த ராக்கெட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 டன் அப்படின்னு தான். 1 டன்னாக வந்து 1000 கிலோ, 2.5 டன்னாக வந்து 2500க்குள்ளதான் வந்து 2.5 டன் சொல்கிறாங்க. வெயிட் உள்ள இந்த ராக்கெட் வந்து இன்னைக்கு காலையில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதையும் தாண்டி இந்த லான்ச் பண்ண எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல வந்து ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு சொல்ற இடத்துல, அந்த இடத்துல இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்க சேட்டலைட்டோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் என்ன பவர்னு பாத்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்க சேட்டலைட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 3D கேமரா வந்து 5 விதமா வச்சிருக்காங்களாம். அது வந்து 5 விதமா எப்படிலாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்போ உங்க நார்மல் போனா இருக்கட்டும், இல்ல ஆப்பிள் போனா இருக்கட்டும், இல்ல வந்து சாம்சங் போனா இருக்கட்டும், இப்போ ஆப்பிள் போனு இல்ல சாம்சங் போன்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 100x ஜூமிங்ல இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டு மட்டமல்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து எங்கே இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஜூமிங் பண்ணினே இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல என்னென்ன பிக்சர் இருக்கோ இல்லை என்ன யாரெல்லாம் இருக்கோ அவங்களும் ஒரு பெரிய லோகோவாக இருக்கட்டும், அவங்களும் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சாம்சங் ஃபோனில் இருக்கட்டும், இல்லை வந்து ஆப்பிள் ஃபோனாக இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் பார்க்குறதோட இந்த சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேட்டலைட் கூட இருக்க 5 விதமான 3D கேமரா இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் துல்லியமாக வந்து ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தரும் சொல்கிறாங்க. அதுவும் தாண்டி இந்த சேட்டலைட் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்செலாம் வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அதையும் தாண்டி இப்போ புயல் வந்துன்னா வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு புயல் வந்து உருவாக போகுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷனால் நம்ம அந்த எந்த இடத்துல வந்து புயல் உருவாதுன்னு சொல்கிறோமோ, எந்தெந்த இடத்துல வந்து பாதிப்புலாம் ஏற்படுமோ அங்கே வந்து நமக்கு நிறைய சேஃப்டிலாம் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்காகவும் வந்து இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஐ மீன் இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ வந்து ஏற்கனவே 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களாம் லான்ச் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைனால இவங்களால மேலே லான்ச் பண்ண முடியல, ரெண்டாவது வந்து கோவிட்னால தான். அதுவும் தாண்டி இந்த ராக்கெட் வந்து இன்னைக்கு காலையில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் பண்ணோன்னே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, அது என்னதுன்னா 2 வாட்டி வந்து தடங்கள் ஏற்பட்டு, இந்த வாட்டி வந்து தடங்கள் ஏற்படாமல் மேலே ஈஸியாக போய் லான்ச் ஆகும் எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சேட்டலைட் வந்து நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த சேட்டலைட்டோட ஒரு ஆயுள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து இத்தனை வருஷம் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே தான் வந்து இந்த சேட்டலைட்டுக்காகவும். இந்த சேட்டலைட் வந்து ஒரு 10 வருஷம் தான் வந்து ஆயுள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேட்டலைட் வந்து நேற்று காலையில் வந்து கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து 5:43 தான் வந்து மேலே லான்ச் ஆயிருக்கு. அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. +5 seconds. Lift off normal. Majestic lift off and tip, and a very good launch of the GSLV F10. The range operations director has announced it. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நம்பிக்கையோடு இருந்த இந்த சேட்டலைட் வந்து மேலே ஈஸியாக லான்ச் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டதுக்கப்புறம் அந்த சேட்டலைட்டுக்குள்ளே இருக்க, ஐ மீன் இந்த ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்க அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் கோளாறுனால திரும்பியும் இந்த மேலே லான்ச் பண்ணுறது ஃபெயில்டு தான், ஐ மீன் அவங்க தோல்வியை தான் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் வந்து மேலே லான்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகும்போது ஆரஞ்சு கலர் ஒரு லைட் எரிஞ்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் லைட் எரிஞ்சு திரும்பி ரொம்ப ரொம்ப பெருசாக லைட் எரிஞ்சிருக்கு. நீங்க வந்து வீடியோ பார்க்கலனா வந்து இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்க, நீங்க அதுவும் பாருங்க. GSLV F10 अपने निर्दिष्ट पथ की ओर The steering program of the launch vehicle is designed to enable vertical lift off until clearing the umbilical tower which takes about 7 seconds.
launch azimuth. About 30 seconds into the flight, the gravity turn is initiated. அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட்டோட அமௌண்ட், ஐ மீன் இந்த ராக்கெட் செய்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் இவ்வளோ செலவாயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளோ அமௌண்ட்டு, அது வந்து இந்தியன் கரன்சி படி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 367 crore rupees வந்து ராக்கெட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் அமெரிக்கன் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, $51 million செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் தாண்டி இந்த ராக்கெட் வந்து ஒரு 2 stages கடந்ததுக்கப்புறம் 3rd stage வந்து இது ஃபெயிலியர் ஆயிருக்கு. அங்கே வந்து ஒரு ரொம்ப ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்படியே அந்த ஆரஞ்சு கலரில் வந்து அந்த லைட்டு வந்து பெருசாகி திரும்பி வந்து அப்படியே மேலே இப்படி போயிட்டு ஸ்லாண்டிங்காக கீழே வந்து அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது பார்த்திங்களா, ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்களே அந்த இடமே வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய இடம். அந்த இடத்துல வந்து இந்த ராக்கெட் வந்து கீழே லேண்ட் ஆயிருக்கு. அதுவும் தாண்டி இப்போ இஸ்ரோ வந்து நிறைய ராக்கெட்டில் கண்டுபிடிச்சாலும் இவங்க வந்து 2 times ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது எப்படின்னா கோவிட்னால இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கோளாறு பிரச்சனை, அதனால வந்து இவங்க வந்து மேலே லான்ச் பண்ணுறது லேட் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி இந்த வாட்டி வந்து இவங்க நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க இல்லை மேலே லான்ச் பண்ணலான்ட்டு, ஆனால் மேலே லான்ச் பண்ணும்போது 3rd stage வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு. இதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது தோல்வி அடைஞ்சு சொல்லி எல்லாரும் மனசுலாம் வந்து கஷ்டப்படாமல் இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். அது எப்படின்னா நம்ம இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்தவரை நம்ம லான்ச் பண்ணும்போது அந்த இடத்த தப்பு பண்ணக்கூடாது, அதுதான் வந்து இது ஒரு பாடம் நான் சொல்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு வாட்டி ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து இன்னொரு வாட்டி லான்ச் பண்ணும்போது திரும்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து மேலே லான்ச் ஆகிட்டுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்ட்டு, ஆனால் வந்து இந்த லைட்டாக வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அடுத்த வாட்டி இவங்க வந்து மேலே லான்ச் பண்ணும்போது வேறு லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலே லான்ச் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம கமெண்ட்ல எழுதி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.